வணக்கம். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம ஆர்டுவினோ ப்ரோக்ராமிங் கற்றுக்க போகிறோம். ஆர்டுவினோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்க போகுது. ஸோ பேசிக்காக அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாமே. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறது ஒரு மைக்ரோ ப்ராசஸர், அதுவே உங்களோட வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் நேரில் பார்க்கலாமே. இங்கே நான் ஒரு கம்ப்யூட்டரோட சிபியூ டவரை திறந்திருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு மேலே இங்கே ப்ராசஸர் ஃபேன் இருக்குது. இதை நான் ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதை தூக்கிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் ப்ராசஸர். இதோட இந்த கிளிப்பை கழட்டலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிற இந்த சிப் தான் ப்ராசஸர். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டெல் ப்ராசஸர். இது இங்கே இருக்கிற இந்த பின்ஸ் மூலமா இங்கே இருக்கிற இந்த மதர் போர்டோட கனெக்ட் ஆகும். இந்த ப்ராசஸரோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பேட்ஸ் மூலமா தான் இது அந்த பின்னில் கனெக்ட் ஆகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டாட் இருக்கிற இடத்துலையும் ஒரு பின் இருக்கும். இந்த பின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெண்ட் ஆகி உடஞ்சிரும் ஒவ்வொருத்தோடையும் ப்ராசஸரை கழட்டி போடும்போது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போது போர்டில் பின்ஸும் ப்ராசஸரில் வெறும் இந்த காண்டாக்ட்ஸும் இருக்குது. இப்போது இதோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஆர்டுவினோ போர்டு எடுத்துகிட்டு வரலாமே. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட மதர் போர்டு மாதிரி. இதில் இருக்கிற இந்த சிப்பு ஆர் ஐசி தான் இதோட பிரெயின். அதுக்காக உருவத்தை வச்சு இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர், இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது செய்கிற வேலையை பொறுத்து ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு மட்டும்தான் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே நான் காட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்டலோடைய 8085 அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து ப்ராசஸர். இதை வச்சு இப்போவும் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இதோடைய ஒரு டெவலப்மெண்ட்டையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு ஜாலியாக நம்ம கற்றுக்கலாம். கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு சீரீஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அந்த ஐசியை வாங்காமல் போர்டு இல்லாமல் ஒரு சிமுலேட்டர்லேயே கூட நம்ம அதை கற்றுக்கலாம். அண்ட் ரைட் சைடில் இங்கே இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிற ஆட்மெல் அப்படிங்கிற கம்பெனி உருவாக்குற ஆட்மெகா அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டுவினோ போர்ட்ஸில் வர மைக்ரோ கண்ட்ரோலரும் கூட. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸரோட பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் சிப்புக்குள்ளே அதுக்கு தேவையான ரெஜிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கு தேவையான மற்ற மெமரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரேமோ இல்லை ராம் இல்லை ஒரு ஹார்ட் டிரைவ்லேருந்து வர டேட்டாவோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கனெக்ட் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு மூலமா தான் ப்ராசஸருக்கு கனெக்ட் ஆகுது. அதுவே நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அதுக்கு தேவையான மெமரி, டைனமிக்காக தேவைப்படுற ரேமோ இல்லை அதோடைய ப்ரோக்ராம் ஸ்டோராக இருக்கிற ஃப்ளாஷ் ஸ்டோரேஜோ இல்லை மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கிற இஇபி ராம் இல்லை அதோட டைமராக கூட இருக்கலாமே, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிப்புக்குள்ளேயே வந்துடும். அண்ட் நம்ம கம்ப்யூட்டர் வாஷிங் மிஷின் அப்படிங்கிற கம்பேரிசன் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசிங்லேருந்து ஒரு வீடியோ பார்க்கறது, கேம் விளையாடுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ராசஸர் பண்ணுற மாதிரி கேப்பபிளாக இருக்கும். ஆனால் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். அது ஒரு மைக்ரோவேவ் அவனாக இருக்கலாம், இல்லை ஒரு எல்சிடி டிஸ்பிளேவாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு வாட்டர் டேங்க் லெவலை மானிட்டர் பண்ணுற ஒரு டிவைஸாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு டிசைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். என்னோடையும் இந்த சேனலோடைய மற்ற வியூஸோடையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணி நிறைய ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டிஸ்கார்ட்லேயும் இப்போ நம்ம ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய ஜாயினிங்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அங்கே மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிக்காமல் இருந்தால் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நன்றி.